வணக்கம், இது உங்கள் கள்ளிப்படி சேதுபதி யூடியூப் சேனல். நான் உங்கள் குரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் குரு. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. நேற்று தினம் வந்து தருமபுரியில வந்து ஆமணி வேட்பாளர், திமுக வேட்பாளர், அவருக்கு வந்து ஓட்டு கேட்பதற்காக, ஆதரவுக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று வந்து தருமபுரியில் சில விஷயம் வந்து பேசுறாரு. ரொம்ப வந்து பரபரப்பாக மாறுது. அப்படி அவர் என்ன பேசுறாரு நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்கண்ணா. ஐயா அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறார், யாரோட? அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வன்னியர்கள் உட்பட பல சமூகங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை 1989 தந்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள், கரெக்டா? அதே போல இடஒதுக்கீடு கேட்டு போராடிய 21 அப்பாவி வன்னியர்களை சுட்டுக் கொண்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. 1987 21 வன்னியர்களை என்ன இடஒதுக்கீடு கேட்டு போராடினாங்க, அவங்கள சுட்டுக் கொண்ட ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. இப்போ அந்த போராளிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியிலேயே ஒரு நினைவு மண்டபத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இறந்து போன போராளிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுறாரு நம்ம தலைவர் அவர்கள். இன்றைக்கு இங்க பாமகவும் போட்டியிடுது. அதே போல அவங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க? பாஜகவோட, ஒன்றிய பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சமூக நீதி பேசுறாரு டாக்டர் மருத்துவர் ஐயா, பெரிய டாக்டர் மருத்துவர் ஐயா. சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஆனா மனுநீதி பேசுகின்ற பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நியாயமே இல்ல. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேம்மா, சமூக நீதினா என்னம்மா? இந்த விஷயம் நீங்க வந்து எப்படின்னா பாக்குறீங்க? அதாவது உதயநிதி அவர்கள் வந்து தான் அரசியல்ல எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு பேசுறாருன்றது அவருடைய முட்டாள்தனத்தை காட்டுது. கண்டிப்பா. அதாவது இடஒதுக்கீடு, சமூக நீதி, சம உரிமை இதெல்லாம் உதயநிதி பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. சமூக நீதினா முதல்ல என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து பெருசா தந்தை பெரியாரினுடைய புகைப்படத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் தந்தை பெரியாரினுடைய நேரடி வாரிசுகள்னு சொல்றாருல. தந்தை பெரியார் முதல் முதல்ல வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னாக்க, வகுப்புவாத விகிதாச்சார பிரதித்துவ உரிமை, இங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. அதற்காக அவர் போராட்டமும் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, பிற சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராடுவதற்கு முன்பே தந்தை பெரியார் போராடி இருக்கிறார். அதை பின்தொடர்ந்துதான் மருத்துவர் ஐயா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, போராடி இருக்கிறாங்க. 89 நாங்க தான் இந்த இனத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு பெருமை பித்துக் கொள்ளக்கூடிய திமுக பார்த்து கேட்கிறேன். 87 வன்னியர்களுக்கான போராட்டம் நடத்தி 21 உயிர்கள், அப்பாவி உயிர்கள் பறிபோச்சுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நீங்கள் 87 அதிமுகவினுடைய ஆட்சியை கட்டித்து ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எதுவும் பண்ணீங்களா? 89 கொடுத்தீங்க, ஏத்துக்கிறோம். எது கொடுத்தீங்க? உங்க கூட கூட்டணி வரணும்னு கொடுத்தீங்க. எங்களுக்கு வேற வழி கிடையாது. எங்களுக்கு இந்த நாங்க இதுவரைக்கும் அன்னைக்கு திமுக கூட கூட்டணி போனதுக்கு இடஒதுக்கீடுக்காக தான், இப்ப 2019 அதிமுக கூட கூட்டணிக்கு போனதும் இதே இடஒதுக்கீடுக்காக தான். அப்ப சமூக நீதி பேசக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் இடஒதுக்கீடுக்காக தான் கூட்டணி பல்வேறு கட்சிகளுடன் வைத்துக் கொண்டிருக்கிறாரு தவிர கொள்கை அரசியல் கிடையாது. இவங்க கூட்டணியை பத்தி பேசுறாங்களே, காங்கிரஸ் கூட இவங்க கூட்டணியா வச்சிருக்கிறாங்க. ஈழத்தமிழர் படுகொலை இன்னைக்கும் நினைச்சா நெஞ்சமெல்லாம் பதறுது. கொத்து கொத்த அந்த பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு அப்பாவி மக்களை, ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தான் சிங்களவன். அவன் கூட நீங்க கை கொத்திருக்கீங்களா? வெக்கமா இல்ல, மானம் இல்ல உங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு சூடு சொர்ணம் கிடையாது. தார்ல முழுகி, பிஞ்சு குழந்தைய தார்ல முழுகி எடுத்தா, கர்ப்பிணி பெண்களினுடைய வயித்த கிழிச்சு அந்த குழந்தைகளை பிஞ்சு நஞ்சுக்களை எடுத்தா, அந்த சிசுக்களை எடுத்து அதை தார்ல போட்டு முக்கணும். அப்பேற்பட்ட காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு மானம் ஈனம் கெட்ட திமுக தருமபுரில் பாமகவை பத்தி பேசுறது என்ன இருக்கதை இருக்குது? கூட்டணி வச்சிருக்காங்க தாங்க, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க தான். ஏன் வச்சிருக்காங்க? கொள்கையா? கிடையாது. இன்னைக்கு மத்திய நீங்க யாரு இன்னைக்கு ஆதரிக்கிறீங்க? உங்களுக்கு நாளைக்கு இந்த நாட்டுக்கு நிதி தேவை அப்படின்னா கூட எதுக்காவது தேவைன்னா நீங்க யாருகிட்ட போய் நிக்கிறோம்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்டதான். இந்த தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு அவலங்கள் ஏற்படுகின்ற போது அந்த அவலங்களுக்கு ஒரு ஆணிவேராக இருந்து மத்தியிலிருந்து நிதியை பெற்று தருவதற்காகவும் மத்திக்கும் மாநிலத்திற்கும் இடையே ஒரு நட்புறவை தூண்டு விதமாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. அதை விட்டுவிட்டு நேத்திக்கு பொறந்தது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் குரு, நீங்க சமூக நீதி இருக்குது இல்லையா, எல்லா சமுதாயத்திற்குமான இடஒதுக்கீடு கொடுக்கணும் குரு, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்காமல் தடுத்து நயவஞ்சகமாக பார்த்து கொண்டு இருக்கிறது யாரு? திமுக தான். இவர் சொல்றாரு நாங்க தான் 89 இடஒதுக்கீடு கொடுத்தோம், இப்ப கொடுக்கல. 89 நீங்க கொடுத்தீங்க, நாங்க ஏத்துக்கிறோம், உங்களை புகழறோம். வாழும் பெரியாரே, கடவுளன் கூட சொல்றோம், ஸ்டாலினே சொல்றோம், இல்ல இறந்து போன கலைஞரே நாங்க ரொம்ப புகழறோம். இப்ப கொடுக்கலாம். உதயநிதி அவர்கள் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், கொடுக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துல வந்த உடனே இடஒதுக்கீடு வந்து கொடுப்போம்னு இடைத்தேர்தல சொன்னாரு, விக்கிரவாண்டியில சொன்னாரு கலைஞர் அவர்களுடைய
தவ புதல்வர் ஸ்டாலின். இவங்க வந்து இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கல? அந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறையானம் என்ன பண்ணிட்டு இருக்குது இது வரைக்கும்? ஏன் இன்னும் தரவுகள் எடுக்கல? நீங்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்கணும்னா மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது, தரவுகளை திரட்டணும்னு சொல்லிச்சு. இல்ல எங்க போச்சு தரவுகள்? 2-3 வருஷமா திரட்டிட்டு இருக்கிறீங்க. முட்டாளா நாங்க, இந்த வன்னிய சமுதாயம் என்ன முட்டாளா? தருமபுரியில இவர் போய் நின்று பேசுன இடம் எது தெரியுமா? வன்னியர்கள் இல்லாத ஒரு இடம். வன்னியர்கள் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு வன்னியர்களை பத்தியா பேசணும்? வன்னியர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நான் சொல்ற இடத்துல போய் பேசுங்க. பாடம் புகட்டிருப்பாங்க, தரமான பாடம் புகட்டிருப்பாங்க. என்னமோ இவங்க வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது மாதிரியும் வன்னியர்களை இவங்கதான் வந்து காத்து நிக்கிற மாதிரி சொல்றாங்களே. 21 உயிர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவங்களுக்கு மணிமண்டபம் கட்டிட்டு இருக்கின்றாங்க. எத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா? கோடி, பல கோடி கணக்குல நிதி ஒதுக்கப்பட்டது, இன்னும் கட்டி முடிக்கல. சாதாரணமா உதயநிதிக்கு ஒரு சின்னதா ஒரு குட்டி பங்களா கட்டணும்னா 1-2 மாசத்துல கட்டக்கூடிய அளவுக்கு திறன் வச்சிருக்கக்கூடியவங்க இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடுக்காக உயிர் நீத்த போராளிகளுக்கு எத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் வந்து இந்த இனத்தை ஏமாத்தக்கூடிய செயல். தருமபுரியில் இவர் போய் பேசிட்டாருன்னா இவர் பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாரா? இந்த தேர்தலை எழுதி வச்சிங்க குரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் திமுகவிற்கு ஒரு தரமான பாடத்தை புகட்டுவார்கள். அது மட்டும் இல்லாம இவர் வந்து சமூக நீதிக்கும் சமூக உரிமைக்கும் வித்தியாசம் தெரியாமலே, சமூக நீதி வந்தா என்னன்னு தெரியுமா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உரிமை கொடுக்கறதுதான் வந்து சமூக நீதினு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு இல்ல, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாம பேச. அவர் இப்ப லாஸ்டா ஒரு வீடியோ பார்த்தா 1120 மார்க்கு 1170-20 அப்படிங்கிறாரு, 7720ங்கிறாரு. உலக உதயநிதி வந்து எப்படின்னா ஒரு பேருக்காக ஒரு பரபரப்பு பேச்சை பேசக்கூடிய ஒரு நபர் அவ்வளவுதான். ஆனா இதை வந்து ஒரு சிலர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இவர் வந்து ஹைலி ஒரு பெரிய லீடர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்திற்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி, ஆயுதம், காரணி. இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடை கொடுக்காமல் இத்தனை ஆண்டுகளாக தடுத்து நயவஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. அதிமுக சொல்றாரு ஓகே, அதிமுக அரசியலுக்காக கொடுத்தா அந்த அரசியலுக்காக கொடுத்து தொலைங்களேன். இப்ப வந்துச்சுங்க, இப்ப மார்ச்சா, ஏப்ரல் ஜூன்ல அடுத்த அகாடமிக் வரப்போகுது. ஆகஸ்ட்ல வந்து, ஜூலை ஆகஸ்ட்ல வந்து அடுத்தடுத்து எந்தெந்த காலேஜ்ல யார் யார் விண்ணப்பம்லாம் பதிவு பண்ணுவோம் பண்ணுவாங்க. இதுல கூட நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாமே, நீங்க ஏதாவது சமூக நீதி நிலைநிறுத்துறீங்கல்ல. கடைசியா இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட போட்டு 8000 பேர் நினைக்கிறேன் எம்பிசிவில பதிவு பண்ணவங்க. ஆனா அந்த எம்பிசிவில பதிவு பண்ணவங்க எல்லாம் பறி போனதுமே அவ்வளவு துடி துடிச்சாங்க. நேர்ல பார்த்த நான் ஒரு பொண்ணு ஆமா, விழுப்புரத்துல ஒரு காலேஜ்ல ஒரு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுது, ஐயோ எனக்கு எம்பிசிவி வன்னியர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த இனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, அப்படி இந்த இனம் இயக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இனத்தின் மத்தியில நீங்க ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்களே, இதை விட உங்களுக்கு ஏன் அந்த அரசியல், ஓட்டு அரசியலுக்காக இந்த இனத்தை நீங்க என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்களா? தருமபுரி மக்கள் தெளிவா இருக்கிறாங்க குரு. என்ன நீங்க நான் எல்லாமே தருமபுரி போனோம். தருமபுரியில உதய சூரியனோ ரெட்டலையோ அங்க ப்ரொஜெக்ஷன் கிடையாது. ப்ரொஜெக்ஷன் அப்படின்னாக்க அது மாம்பழம் தான். இந்த தேர்தல் திமுகவிற்கு உதயநிதிக்கெல்லாம் தரமான பாடத்தை புகட்டும். இதை மக்கள் இன்னும் வெளி மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணரணும். திமுகனா இப்படிதான் அப்படிங்கிறத உணரணும். இன்னமும் இந்த 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 இனத்தை வந்து நீங்க ஏமாத்த முடியாது. கண்டிப்பாண்ணா, இன்மெட்லாம் முடியாது கண்டிப்பா. ஏன்னா வந்து இவர் இல்ல, யார் வந்து நிரோதிக்க பத்தி பேசினாலும் ஐயா சொன்ன அதே பதில் தான், நீங்க ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க, அப்புறம் வந்து சமூக நீதி கொடுத்து எங்களுக்கு. அப்பாவுக்கே சொல்லிட்டாரு, இது என்ன எல்லாருக்கும் சேர்த்து அப்பயே சொல்லிட்டாரு. ஐயா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக நீதி இவ்வளவு பேசுறவங்க, இடஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருங்க, அதுக்கான அப்புறம் வந்து எங்களை வந்து பாடம். நான் என்ன சொல்றேன், உங்கள்ட்ட முதல்ல தவறு இருக்க கூடாதுங்க. ஆமாங்க, உங்கள்ட்ட தவறு இல்லாம நீங்க என்கிட்ட வந்து என்ன பேசுங்க. அதை விட்டுவிட்டு இடஒதுக்கீடு பாஜகவுடன் கூட்டணி வைத்தது நான் தெளிவுபடுத்திட்டோம். இதற்காக தான் வைத்திருக்கிறார்கள். சுய ஆதாயமோ சுய லாபமோ எதுவுமே கிடையாது. மக்களுக்கான பிரச்சனைகள் எழப்படுகின்ற போது மத்தியிலிருந்து நிதியை பெற்றுத் தருவதற்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு நட்புறை உருவாக்குவதற்கும் தான் இந்த கூட்டணி என்பது அமைந்திருக்கிறத தவிர்த்து கொள்கை ரீதியான கூட்டணி இது கிடையாது, அரசியல் ரீதியான கூட்டணி அவ்வளவுதான். இதை இன்னொன்னு இதை வச்சுட்டு ஓட்டலான்னு ஓட்டிட்டு இருக்காதிங்க, வேலைக்காகாது. தருமபுரி மக்கள் உங்களுக்கு நான் திருப்பி 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 அதை சொல்றேன்னா, தருமபுரியில் திமுக மண்ணை கவ்வது உறுதி. கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு ஆட்சி மாற்றம், அதாவது அந்த பகுதியில ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் எழப்பட போகிறது. அது பாமகவுக்கு ஆதரவாக இவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய அளவில் மாற இருக்கிறது. நன்றிண்ணா. நன்றிப்பா.